ஹாய், இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்லேருந்து எடுக்கிறேன். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு மலையாளி அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க வீட்டில் சின்னதாக அந்த அண்ணா எங்களுக்கு இவர் ட்ரீட் வச்சுருந்தாரு. அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஊர்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இது அந்த அண்ணாவாக செஞ்சு சமைச்சது. நான் அதனால் நைட் நாங்கள் டின்னருக்கு அங்கே போயிருந்தோம். இது அந்த அண்ணாவோட பையன் அபி வந்துட்டு அவனோட சேரில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான், அந்த அன்னைக்கு நைட் எதுவுமே நாங்கள் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணல. நைட்டே வந்துட்டோம், ரெண்டு பேருமே குழந்தைங்கிறனால வந்துட்டோம். அடுத்த நாள் ஃப்ரைடே மார்னிங் இது. சிம்பிளாக நைட் தான் அங்கே சிக்கன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பருப்பு மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் உப்பு பருப்பு மட்டும் செய்கிறதுக்கு வந்துட்டு பருப்பு தக்காளி பூண்டெல்லாம் போட்டு ஒரு இதில் கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்துட்டு கொஞ்சமாக இருந்துச்சு. அதை சும்மா ஒரு ஃபோர் பீஸ் போல் இருந்தது. அது ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, கட் பண்ணி வச்சேன். பட் டைம் இல்லை, இதுக்கே 3:30 ஆகிடுச்சு செய்கிறதுக்கு. மார்னிங் லேட்டாக தான் எழுந்திருச்சோம். அங்கே நைட் அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரக்கே இங்கே 12:30 ஆகிடுச்சு. அகைன் வந்து அபியை வந்துட்டு தூங்க வச்சுட்டு நாங்கள் தூங்குறதுக்கு 2:00 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் மார்னிங் வந்துட்டு லேட்டாக தான் எழுந்துருச்சு. தோசை வந்துட்டு தோசை தான் சாப்பிட்டோம், தோசையை லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால் வந்துட்டு ஓகே சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் இருந்தோம். எங்கேயுமே வெளியே போகல. ஈவினிங்க்கு மேலே தான் வெளியே போனோம். அதை நான் உங்களுக்கு இன்னொரு ப்ளாகில் காமிக்கிறேன். இது அந்த ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் ரெண்டு இருந்தது. அதை வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சாரி, பெரட்டி வச்சுருக்கேன். பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு கொஞ்ச நேரம். எப்பவும் போல் வந்துட்டு மசாலா வந்துட்டு அதில் இறங்கணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தக்கப்புறமேட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நம்ம இதில் பண்ணியிருந்தோம் இல்லையா, ப்ரெட்டில், ப்ரெட் ரெசிபியில் பார்த்த மாதிரியே தான். நான் உங்களுக்கு அது எப்படின்னு இன்னொரு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சிக்கன் நான் நல்லா வாங்கி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். அதை வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டு டைம் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ரெண்டு டைமும் எடுத்துட்டேன். இவ்வளோ தான் எங்கள் ஃப்ரைடேவோட டே வந்துட்டு என்னென்னா சிக்கன் ஃப்ரை பண்ணது, உப்பு பருப்பு செஞ்சுருந்தோம், ரசம், அவல் பாயசம் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அவல் பாயசம் உங்களுக்கு எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ.